எனக்கிப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சிடி. நீ எல்லாம் அப்படி படக்கூடாது பேபி. எப்படிமா பண்ணா? எனக்கிப்போ கல்யாண வயசு தாண்டி நாளாச்சிடி. காசிக்கு போகவா, சாமியாராகவா, சர்ச்சு ஃபாதர் ஆகவா? யா, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அனிமுல்லாம் போவோம்னு பாட மாட்டீங்களா? ஏன் வைத்தசல் பிடிச்சி சுத்துறீங்க? உங்க வைத்தசல தான் எனக்கு பொண்ணே கிடைக்கும். புலமாம போனை எடு. தெரியலையே. அட நம்மாலு. ஏய் சுரேந்தர், பேர் சுந்தர். ஏதோ ஒண்ணுடா, நம்ம சொன்ன ஆயிட்ட ரெடி பண்ணிட்டியா? மாசா இருக்குதா? வரம்பாரு எப்படி வந்து தூக்குற மாதிரி வந்து. சுரேந்தர், ஒரு கை விட்டு வண்டி ஓடுங்கிற. வைடா பேபி. சொல்லு பேபி. அம்மா பர்த்டே கேக் கேட்டிருந்தல நீ? ஆமா. நம்ம பையன் சுரேந்தர் மாசா இறங்கி செஞ்சுக்கிறான். போயிட்டு அப்படியே அந்த பீஸ தூக்கி வந்துடும். நம்ம என்ன சொல்ற? சூப்பர் பேபி. அது போதும் இல்ல, அது என் முன்னாள் காதல். எப்ப பார்த்தாலும் போய் சொல்லுப்போ. ஹாய். என்ன சுரேஷ்? நான் சுந்தர். இப்ப இன்னும் பேர் கரெக்டா சொன்ன மாட்டேன். சரவண சூர் ஓனர் ஆக போறேன். போடா, இங்க எல்லாம் கொண்டு வர முடியாது. அங்க வா. சரி போ, வர போய். பின்னாடி அண்ணன் அவ்வளவு நேரம் பேசினுங்க. போகடி. டேய் போடா பேபி. ஒரே கலர் டீ ஷர்ட்டா, சேம் சேம் சாக்லேட் கேட்டா. சத்தியமா சொல்ல, அவனுக்கு சாக்லேட் தான் கேட்டாலுன்னு. விடு விடு வா. இது என்னடா இது? உங்க ரெண்டு பேரும் ஒன்னா படுக்க போட்ட மாதிரி இருக்குது. டேய், சைஸ் எல்லாம் மேட்டர் கிடையாது. இதுல இருக்கிற மேட்டர் தான் மேட்டரே. அங்க இருக்கிற வரிகள் எல்லாம் பாரு. இதுவெல்லாம் யாரும் எழுதாத வரிகள். சார், காடா பேடிஎம்மா? இது எவ்வளோ? டேய், சுதாகர் வெளியாளுனா அச்சு 30,000 ரூபாய்க்கு தான் தருவான். நமக்குன்றதுனால 250 ரூபாயா? இல்ல 23,000 ரூபா. அப்படிலாம் பண்ணாதா. நீ வேற கார் ஸ்டோர் மோனு சொல்லிக்கிற. ஜிஎஸ்டி எல்லாம் போடாம வெறும் 23,000 ரூபா தான். டப்புன்னு அள்ளி போடணுமா? போய் அம்மா பத்திரிக்கை கொண்டாடலாம். என்ன சொல்ற? இந்த கடையே அவ்வளவு இருக்காதடா. ஒரு கேக்குக்கு 23,000 ரூபாய்லாம் ஜாஸ்திடா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அன்புடன் மனோ என்கிற மனோவர். என்னடா பண்ற? பெரிய பாக்ஸ் ரெடி பண்ணு. அது மாதிரிலாம் பண்ற? நீ என்ன பண்ண? உன் பேரை இந்த கேக்ல போட்டு உங்க ஆயா பர்த்டே குடுத்துரு. டேய், நேத்தா சுண்ட கஞ்சி பாட்டியோட எங்க ஆயா பர்த்டே கொண்டாடணும் தெரியுமா? 8 வருஷம் வரும்ல, அது வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தா அப்புறம் குடு. பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் வாங்கினா 1 லட்சம் ரூபாய் செலவாகும். 1 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போறது? ஆட்டோ வச்சிருக்கீல, அதை வித்து ஃப்ரிட்ஜ் வாங்கி அதுல வச்சு அப்புறம் குடு. டேய், ரொம்ப அநியாயம் பண்றீங்கடா. தமிழனோட வாழ்வாதாரத்தை கெடுத்துன்னு இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு சுருகாடு ஆயிடும் தெரியுமா? இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களேடா? பேச பேசுனா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே? எலெக்ஷன் டைம் அவ்வளவு உசராகிறீங்க. அம்மா பத்திரடா. ஏய், நான் எதையாவது விட்டு எங்க அம்மா பத்திரி கொண்டாடிக்கிறேன். இந்த கேக்க நீயே வச்சுக்க. ஏய், உண்ட குடுத்துருப்பா. பாண்டா கரடி மிரேகிறானே. சுல்தான், நீ ஒண்ணு பண்ணு. இந்த கேக்கு கீழே சூரிய பிரகாசம் உன் பேர் எழுதி உங்க அம்மாக்கு கிஃப்ட் பண்ணிடு. நான் வேற காலையில் ஸ்கூல் சவாரி போனோம். ஈசிஆர் வரைக்கும் போனோம். ஓகே வரட்டுமா? பாய். ஒண்டியா தோணாத எல்லாரும் கூட எப்ப இருப்பா? நான் போயிடு. அப்புறம் முடிப்பா. கேட்டு பிடிக்கிறேன்.